ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ட்ராகன் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, இந்த சேலஞ்சில் நமக்கு ரிவார்ட்ஸ், ரோட் ரிவார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ரிவார்ட்ஸ்லாம் எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது, எந்தெந்த வேலை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் கிடைக்கிற இந்த மெடல்ஸ் இருக்குது திரும்ப, ட்ராகன் மெடல்ஸ், இந்த ட்ராகன் மெடல்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராகன் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நமக்கு எலிக்சர்ஸ் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இந்த ட்ராகன் எலிக்சர்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நீங்கள் பாஸும் போடலாம், பாஸ் யாரும் விருப்பப்படுறவங்க போடுங்க. கிட்டத்தட்ட $4 கேட்கலாம் என் போல், போனஸாக ஒரு 1000 கிட்ட தருவாங்க போல். அதெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம ஃப்ரீ ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதெல்லாம் மும்மரமாக இறங்குவோம். ஸோ இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸில் நமக்கு கீழே நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும், சைனி க்ளோவின்னு சொல்லிட்டு நிறையா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ட்ரூப்ஸ் வேறு வந்திருக்கும், அது கூட இந்த பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா உங்களோட ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் யாரோன்னு சொல்லிட்டு ஒரு யாரோ வேறு புது எக்யூப்மெண்ட் கேஜெட் ஒன்று அன்லாக் ஆகும். தயவு செஞ்சு யாரும் இந்த ஸ்கின்னுக்கு ஆசைப்பட்டு ஸ்கின்னை போய் பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஏரோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஏரோ, உங்களுக்கு தெரியும் அடித்தாலே குயின் சார்ஜ் போகிறவங்களுக்கு நிறையா தெரியும், குயின் சார்ஜ் போகிறவங்களுக்கு, ஹைபிட் ஆர்மி அட்டாக் போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்லோ டவுன் வந்து ஒரு பில்டிங்கை 30% வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். எக்ஸாம்பிள் இந்த மோனோலித்தெலாம் இருக்குதே, ஒரு அடி அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மூணே அடி தான் ஃபுல் எழுத்தில் இருக்கிற குயினே காலியாகிடும், அந்த அளவுக்கு அடிக்கும். ஸோ அதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே எக்யூப்மெண்ட் அப்படின்னா, ஒன்று ஃப்ரீஸ் பல் யூஸ் பண்ணணும், இல்லை இன்விசிபிள் யூஸ் பண்ணணும். இப்போ குயினோட அட்டாச்சாகவே ஒரு ஏரோ விட்டுருக்காங்க, அந்த ஏரோவை யூஸ் பண்ணி போட்டோம்னா இந்த மோனோலித்துலாம் ரெண்டே ஹிட்டு தான், சோழி முடிஞ்சிடும், அதுக்குள்ளேயே காலி பண்ணிடலாம். ஒரே ஹிட்டு மட்டும்தான் அடிக்கும் நம்மளோட குயினை, அதுக்குள்ளே குயின் வந்து இந்த மோனோலித்தையே போட்டு தரும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ராகன் எலிக்சரை நமக்கு எது எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா, எனிமியோட பேஸ் எந்த பேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒன்று இந்த கிளான் கேஸ்டில் அடிச்சிங்கன்னா அதில் 150 கிடைக்கும். அப்புறம் இந்த கிராண்ட் ரன் எங்கே இருக்கான், அவன் மண்டைக்கு மேலே ஒரு 150 இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அட்டாக் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேஸை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எலிக்சர், அதாவது இந்த ட்ராகன் எலிக்சர் வந்து கிளான் கேஸ்டில் மேலே ஒன்று இருக்கும், கிங்கோட மண்டை மேலே ஒன்று இருக்கும். இது ரெண்டையுமே அடிச்சிங்கன்னா ஒரு பேஸுக்கு உங்களுக்கு 300 கிடைக்கும். இதுவே நாளாக நாளாக இந்த ஈவெண்ட் முடிய ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா, அது போக போக இது 450 வரைக்கும் வந்துடும் நினைக்கிறேன். பர் பேஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 500-600 கிடைக்கும், ரெண்டையும் அடிச்சிங்கன்னா. தலைக்கு 300 தருவாங்க. நான் ஏன்னா லாஸ்ட் டைமில் தான் நான் எல்லா ஐடியும் யூஸ் பண்ணி அடிப்பேன், அது வரைக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய மெயின் ஐடியை மட்டும் அடித்து வச்சுட்டு அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி அடிப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா, லாஸ்ட் டைமில் அடிக்கும்போது கடகடன்னு அடிச்சு கிளியர் பண்ணிடலாம், இப்போ 150 அடித்து பொறுமையாக சேர்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் லாஸ்ட் டைமில் தான் நான் எல்லா ஐடியிலையும் அடிப்பேன். ஒரு ஒன் ஐடி, எந்த மெயின் ஐடி இருக்குது பார்த்திங்களா, அந்த மெயின் ஐடியில் மட்டும் 300-300 சேர்த்து இந்த ஏரோ வாங்கிடுவேன். இந்த ஏரோ வாங்குறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம், எப்படியும் ஒரு நாள் ஃபுல்லாக விளையாடணும், நான் ஃபுல்லாக விளையாட மாட்டேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் விளையாண்டு இந்த ஏரோவை கலெக்ட் பண்ண, ரெண்டு ட்ரூப்ஸ் அன்லாக் பண்ணியாச்சு. அந்த என்னென்ன ட்ரூப் சொன்னாங்க, ரெண்டு ட்ரூப் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அந்த ட்ரூப்பு அன்கிளைம்டு இந்த இருக்குல்ல, ஒன்று வந்து ஃபயர் கிராக்கரும் அசுர் டிராகன், அந்த ரெண்டையும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டை வச்சு அட்டாக் அடிச்சு எப்படி அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது இதை இப்படி தாங்க கலெக்ட் பண்ணும், வேறு ஆப்ஷன் இல்லை. நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, டிராஃபி மேலே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. டிராஃபி யாருன்னு எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு அந்த கேஜெட் தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த பேஸில் கிளான் கேஸ்டில் மோஸ்ட்டாக வந்து வெளியில் இருக்க சான்ஸ் இல்லை, ஒரு சில பேஸில் வெளியே இருக்கும், ஒரு சில பேஸில் உள்ளே இருக்கும். ஸோ கிளான் கேஸ்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அடித்து தான் ஆகணும். இதுவே இந்த கிராண்ட் ரன் இருக்கான் பார்த்தீங்களா, குயினை இறக்கி விட்டு இதுக்கு ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோவோட எபிலிட்டியை போட்டிங்கனாலே சம் எலிக்சர்ஸ் உங்களுக்கு அதுலேருந்து கிடச்சிரும். ஆனால் மிச்சத்தையும் ஃபுல்லாக போட்டு தள்ளனா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கிளான் கேஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக அடித்தா மட்டும்தான் அந்த 150 கிடைக்கும். இந்த மாதிரி அடித்து அடித்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்துட வேண்டியதான். எனக்கு டிராஃபி தான் ரொம்ப முக்கியம், அதனால் நான் ஒரு ஒரு அட்டாக்காக தான் போய் அடித்து சேர்ப்பேன் அப்படின்னா, இந்த ஈவெண்ட்டு நீங்கள் முடிகிற வரைக்கும் அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அப்படி இல்லைன்னா போக போக உங்களுக்கு அந்த மண்டை மேலே இருக்க எலிக்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா 150 200 மாறும், அடுத்து இன்னொரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 250 300 மாறிடும். 300க்கு மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போக சான்ஸ் இல்லை, இப்போ தலைக்கு மேலே 300 மேக்ஸிமமாக இருக்கும். லாஸ்ட்டு ரெண்டு நாளில் அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா ஒரே நாளில் முடிச்சிடலாம் இந்த ஈவெண்ட்டை. நான் ஃபஸ்ட் ஐடியில் மட்டும்தான் முடிப்பேன், மிச்சம் எல்லா ஐடியிலையும் அப்படியே வெயிட்டிங்கில் போட்டு கடைசியாக வந்து இந்த ரெண்டு நாளில் வச்சு கடை கடைன்னு செஞ்சுட்டு 600 கிடைக்குமா,
கிட்டத்தட்ட ஒரு 60 60 50 அட்டாக் கிட்ட போனால் போதுன்னு நினைக்கிறேன். நம்ம டிராஃபிக்லாம் கவலைப்பட போகிறது கிடையாது, சும்மா போயிட்டு பேச பார்த்தோமா எங்கே இருக்குது. ஒன்று கிளான் கேசில் தெரியணும், அப்படி இல்லைனா கிராண்ட் ஒன்று தெரியணும். ரெண்டுமே தெரியல அப்படின்னா இந்த ஜெயிண்ட் ஏரோ இருக்குல்ல குயினுக்கு, அந்த ஏரோவை போட்டு அடிக்க முடிஞ்ச வரைக்கும் அடித்து எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். அப்புறம் கிராண்ட் எபிலிட்டியை போட்டுறது, இந்த பக்கம் கிங் இறக்கி விட்டு ஆர்சி எபிலிட்டி கிங் எபிலிட்டின்னு போட்டு முடிஞ்ச வரைக்கும் தட்டி எடுக்க வேண்டியதான். முடியாத பட்சத்துக்கு 150 எலிக்ஸரோட பேக்கப் பண்ணிட வேண்டியதான், வேறு ஆப்ஷன் கிடையாது. இந்த மாதிரி தாங்க எடுக்கணும், ஒரே மெத்தட் இதுதான். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட்ல அட்டாக் பண்ணி எடுக்கணும். லாஸ்ட் மினிட்ல எல்லாராலையும் அட்டாக் பண்ண முடியாது, ஒரு சில ஆளால் தான் அட்டாக் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுற மெத்தட் இந்த மெத்தட் தான். இந்த மாதிரி டிராஃபிக்கு பயப்படாமல் கடகடன்னு இறக்கி விட்டு கிரானைட் ஸ்டாச்சுவை போட்டு தள்ளிட்டு என் பாட்டில் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். பட் டிராஃபிக் ரொம்ப டவுன் ஆகிடும். எனக்கு கிறிஸ்டலில் இருந்தது இப்போ கோல்டு லீக் வந்துருச்சு அநேகமாக. அத்தி இங்கே ரெண்டு இருக்குது பாருங்க, இந்த மாதிரி பஸ்லாம் கிடச்சிச்சின்னா அல்வா மாதிரி சாப்பிட்டு போயிடணும், டப்புன்னு அடித்து காலி பண்ணிவிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். டவுனால் ஏன்டா உடைக்கலாமன்னு சொல்லி கேட்கலாம், அதுக்கெல்லாம் டைம் இல்லை, கிடைக்கிறது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. அந்த கேப்பில் வீடியோ எடுக்கணும்னு வந்தேன், இதான்டா சாக்கு. அது வீடியோ மையமாக வச்சுக்கிட்டு 2-3 அட்டாக்கை போட்டு ஒரு 2-3 ட்ரூப்ஸை எடுத்துடலாமேன்ற பிளானில் வந்தேன். ஸோ ஆர்சி நேராக உள்ளே போயிட்டு அதை அடிச்சிடும்னு நினைக்கிறேன். சிசி ட்ரூப்ஸ் வேறு உள்ளே வந்துருச்சா, போய்விங்க அடிக்க மாட்டாங்க, ஆர்சி சுற்றுறோம். அதுவும் 64 எலிக்ஸர் தான், இப்படி சேர்த்து நான் எங்கே சேர்த்து முடிக்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ க்ளோவி எவ்வளோ கிடச்சிருக்கு, 600 கிடச்சிருக்குங்க. 150 மெடல்ஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஜூடோ ஸ்லாத்து இப்படி கெனிஜோ யாரையா ஃபாலோ பண்ணிங்கன்னா டேக் போட்டிருப்பாங்க, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு 150 மெடல்ஸ் கிட்ட நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதையும் கிளைம் பண்ணிவிட்டு ஒரு 750 வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகே கிளாஸஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த ஃபெஸ்டிவல் சேலஞ்சில் ஈஸியாக எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஸ்கின்னை யாரும் பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க, முடிஞ்சால் அந்த எக்யூப்மெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படியும் விளாண்டு முடிச்சிடுவேன், நாளைக்குள்ள விளாண்டு முடிச்சுவேன். முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது எது எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மாதிரி தான் கமெண்ட் லீவ் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.